புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பெரியவர் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதமான நெகிழ்வான ஒரு சம்பவம். இந்த சம்பவம் 1957 வருடம் நடந்தது. இந்த சம்பவத்தின் பின்புலத்திலே சமீபத்தில் முக்தி அடைந்த பெரியவரை தொட்டு அடுத்து அந்த ஸ்தானத்திலே இருந்து காஞ்சி மடத்தை நிர்வகித்து வந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அவர் 1957 தான் பொறுப்புக்கு வந்திருந்தார். மிகுந்த இளைய வயது. பொறுப்புக்கு வந்த 2 மாதத்தில் மகா பெரியவருக்கு கனகாபிஷேகம் பண்ணி, நமக்கு அவர் மகா பெரியவர், ஜெயேந்திர பெரியவருக்கு அவர் குரு. குருவுக்கு கனகாபிஷேகம் பண்ணி கண்குளிர காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார். இந்த கனகாபிஷேகம் என்று சொன்னால் தங்கத்திலே அபிஷேகம். தங்கத்தில் என்ன, தங்கத்தை கரைச்சி அப்படியே ஊற்றுவார்களா என்பது போல கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. தங்க நாணயங்கள் தங்கத்திலே மலர் செய்து அதை கொண்டு அர்ச்சிப்பார்கள். அதற்கு பெயர் தான் கனகாபிஷேகம் என்று பெயர். உலகத்திலேயே மிக உயர்ந்த உலோகம் எது என்று சொன்னால் அது தங்கம். எந்த நிலையிலும் கருக்காது, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தன்னிலை இழக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் தீயில் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் அப்பொழுது கூட தங்கம் தன்னிலை இழக்காது, சாம்பலாகாது, அப்படியே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் தங்கத்தில் தங்கம் நெருப்பில் படப்பட பெரிய அளவில் ஒளிரும். அதற்கு அப்படி ஒரு சக்தி வரும், அப்படி ஒரு சிறப்பு கொண்ட தன்மை படைத்தது. அடுத்தது நல்ல விஷயங்கள், நற்கதிர்கள், அருட்கதிர்களை இழுக்க வல்லது. அதனால்தான் பெண்கள் கழுத்திலும் காதிலும் நகைகளை அணிவதை நம்முடைய சமூகம் ஒரு கலாச்சார பழக்கமாகவே ஆக்கியது. அவர்களை நோக்கி நல்ல விஷயங்கள் வரட்டும். நம் வீட்டு பெண்கள் அவர்கள் சிறப்பாக இருக்கட்டும், அவர்கள் வந்து அவர்களை நோக்கி நல்ல கதிர்கள், அருட்கதிர்கள் வசப்பட்டு அவர்கள் அருளம்சத்தோடு இருக்கணும் அப்படின்னு செய்தார்கள். ஆனால் அது படபடபத்தில் போய் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து நகை ஸ்டாண்டுகளாகவே தங்களை ஆக்கி கொண்டு விட்டார்கள். அது வேற விஷயம். அப்படி பண்ணாலும் பண்ணலைனாலும் தங்கத்துக்கு இப்படி ஒரு சக்தி. தங்கம் வந்து எந்த நிலையிலும் கெடாத காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டு பணத்திற்கு ஒவ்வொரு பெயர் இருந்தாலும் எல்லா நாடும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய பொது பணமாக தங்கம் தான் இருக்கிறது. ஒரு நாடு எவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது. அதனால தான் தங்கத்துக்கு பெரிய மதிப்பு. அந்த தங்கத்தை கொண்டு தங்க விமானம் செய்வது, தங்கத்தாலே ஒரு காரியம் செய்யும் பொழுது அதுதான் பெரிய செயல். அதுக்கு பெரிய, அதுக்கு மேலான ஒரு செயல் கிடையாது. பெரியவர் வந்து ஒரு துறவி. துறவிக்கு எதுக்கு தங்கம்? அதனால பல நேரங்களில் இந்த கனகாபிஷேகம் பற்றி சொல்லும் பொழுது மறுத்து விடுவார். ஆனால் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு போக வேண்டியவன். என்னை பொறுத்த மட்டும் ஓடும் பொண்ணும் ஒன்று. ஓடுன்னு சொன்னால் தரையில் கிடக்கிற ஓடு இருக்கிறதல்லவா, மண் ஓடு, அதுவும் தங்கமும் ஒன்று, ரெண்டையும் சமமாக நினைக்கிறவன் தான் துறவி அப்படின்னு. ஆனால் இந்த அபிஷேகம் செய்ய விரும்புகின்றவர்கள், ஆசைப்படுகின்றவர்கள் எங்களுடைய குருவுக்கு நாங்கள் செய்ய விரும்புவது என்று சொல்லுவார்கள். அதனால அது அடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த தங்கத்தை கொண்டு நல்ல அறப்பணிகள் செய்யலாம். கோவிலில் அம்பாளுக்கு அலங்காரம் செய்யலாம், தங்க கவசம் செய்யலாம், அதற்கு பயன்படுகிறது. எத்தனைக்கு எத்தனை அம்பாள் வந்து தங்கத்திற்கு மாறுகிறாளோ அத்தனைக்கு எத்தனை அருள் அதிகரிக்கும். கோவிலுக்கு வருகின்றவர்களுக்கு அருள் நிறைய கிடைக்கும். அதற்கு தங்கம் பின்னால் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பெரியவர் ஒப்புக்கொண்டு கனகாபிஷேகம் நடக்கிறது. நடந்து ரொம்ப அற்புதமாக நடந்து முடிகிறது. அப்படி முடிந்த நிலையில் அவருடைய தலையில் வந்து வெட்டி வேரால் செய்த ஜடா மகுடம், வெட்டி வேரை கொண்டு செய்த ஜடா மகுடத்தை அணிவிக்கிறார்கள். அணிவித்துவிட்டு காதில் நாகரூபமான குண்டலங்கள், அப்புறம் தோள் வளையல்கள் இப்படி அணிவிச்சு அவரையே, அதாவது கோவிலில் வந்து உற்சவ மூர்த்திக்கு நாம் வந்து மூலவர்க்கு வந்து எப்படி அலங்காரம் பண்ணி பார்க்குறோமோ அதே போல் பெரியவரை அலங்காரம் செய்து அவரும் அந்த கோலத்தில் எல்லோருக்கும் காட்சி தந்து அருளாசி தருகிறார். தன் மூலமாக அவர்கள் இந்த இடத்தில் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் பார்ப்பதாக அவர் கருதி அவர் வந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்கிறார். அப்போது
முதல்ல ஜடாமகுடம் தரித்து குண்டலங்களோடு சிவபெருமானாக காட்சி தந்தவர். அடுத்து என்ன செஞ்சாருன்னா, தங்கத்தாலேயே செய்யப்பட்ட ஒரு பொன்னாடை இருக்கிறது, அந்த பொன்னாடையை கொண்டு வர சொல்லி ஸ்ரீரங்கத்தில் எப்படி பெருமாள் காலை நீட்டி கொண்டு படுத்திருக்கிறாரோ அது போன்ற கோலத்தில் படுத்துக்கொண்டு அந்த பொன்னாடையை தன்மேலே போர்த்தி கொண்டார். அந்த பொன்னாடை மகா பெரியவருடைய பராபர குரு, அதாவது அவருடைய குருவுக்கும் முந்தைய குரு காலத்திலே அவருக்கு திருவானை காவலிலே போர்த்தப்பட்டது. சிவாஜி வம்சத்தை சேர்ந்தவர்கள் தஞ்சையிலே ஆட்சி செய்த காலத்திலே அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த பரம்பரையில் வருகின்ற அந்த சிவாஜி பரம்பரையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த குருவுக்கு 64வது பீடாதிபதி அவருக்கு அந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவம் செய்திருந்தார்கள். அந்த பொன்னாடையை எடுத்து வர சொல்லி அதை தன்மேல் அணிந்து கொண்டு கால் நீட்டி கன்னத்திலே கை வைத்து கொண்டு திருமால் போல காட்சி தருகிறார். பலர் கண்களுக்கு திருமாலாகவே காட்சி தந்தார். அப்படி காட்சி தந்து எல்லோருக்கும் அந்த கனகாபிஷேகத்தை மறக்க முடியாத ஒரு அனுபவமாக ஆக்கிவிட்ட பிறகு அந்த பொன்னாடையை உதரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பொற்துகள்கள் பரல் மேற்பட்ட பொழுது அவர் சொன்னார், இது என்னுடைய பராபர குருவினுடைய ஆசீர்வாதம், இந்த துகள்கள் உங்கள் மேல் பட்டதில் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டார். உண்மையில் எனக்கு இதை செய்து கொள்வதற்கு தகுதி இல்லை, அதனால் நான் இந்த பொன்னாடையை போர்த்தி கொண்டு அவருக்கு நடக்கின்ற ஒன்றாக இதை பாவித்து கொண்டேன். என்ன ஒரு தன்னடக்கம் பாருங்கள். இதை அணிந்து கொண்டதன் மூலம் அவருக்கு இது போய் சேர்ந்தது, அதே சமயம் உங்களுடைய விருப்பத்தையும் நான் ஈடேற்றி வைத்தேன் அப்படின்னு சொன்னார். இது பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த 1957 நடந்த சம்பவம். இதை ரா கணபதி அவர்கள் ரொம்ப அழகாக எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம், நான் ரொம்ப சுருக்கமாக இந்த அவையில் பதிவு செய்திருக்கிறேன். இதில் செய்தி என்ன அப்படின்னா, தனக்கு செய்யப்படுகின்ற வந்தனை பூஜை வழிபாடு இவைகளையெல்லாம் கூட தனக்கென்று அவர் நினைக்கல. தான் சார்ந்த இந்த மடத்திற்கு, தன்னுடைய குருநாதர்களுக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தையும் தன்னையும் வழிநடத்துகின்ற இறைவனுக்கு அப்படின்னு தான் அவர் நினைத்தார். அதற்காகவே அனுமதித்தார். அப்படித்தான் அந்த தன்னடக்கம், அந்த எளிமை, அதுதான் பெரியவர். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.